உலகெங்கிலும் இருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வாராகி தால் சரணம் குருவே துணை. நான் உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் ஜோதிட கலைமணி டாரோ ரீடர் நியூமராலஜிஸ்ட் கிருஷ்ணகீர்த்தி பேசுகிறேங்க. நாம் இந்த பதிவில் 2023 ஆண்டு புது ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் வந்து 12 ராசிக்கும் பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலனை பார்க்கலாம். அன்பு மிதுன ராசி நேயர்களே, நாம் இந்த பதிவில் 2023 ஆங்கில புத்தாண்டு வருட பலன் பார்க்க இருக்கிறோம் டாரட் ரீடிங்கில். இந்த டாரட் ரீடிங்கில் நம்ம பாருங்கள், புத்தாண்டுக்காக நான் இன்னொரு 78 கார்டுகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ரெண்டு கார்டுலேருந்து எனர்ஜிஸ் லெவல் எடுக்க போகிறோம். ஸோ இந்த எனர்ஜிஸ் லெவல் வந்து முதல்ல எனர்ஜிஸ் லெவல், அடுத்து அதை சப்போர்ட் பண்ணி எதில் வெற்றி அடைகிறீங்க அப்படிங்கிற எனர்ஜி லெவல், அதை வந்து காரணம் காட்டும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கார்டு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் எனர்ஜிஸ் லெவல் ஃபுல்லாக உழைப்பினால் வரக்கூடிய அந்த பணம் சேவிங்ஸாக மாறணும் அப்படிங்கிறது இருக்குது. பேஜ் ஆஃப் பென்டகல்ஸ் அப்ரைட்டு. அதே சமயம் வந்து இதை சப்போர்ட் பண்ணக்கூடிய, சரி இந்த சேவிங்ஸை எதன் மூலமாக நீங்கள் வந்து பெறப்போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கார்டு எடுப்போம். சூப்பர். குவாரல், அதாவது 5 of Wands வந்து அப்ரைட் வந்திருக்கு. ஸோ இந்த சேவிங்ஸை தொடங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சண்டை, உங்களோட போட்டி காம்படிஷன் இப்படி எது வேணால் சொல்லலாம். ஆக மொத்தம் தொழில் சார்ந்த விஷயம் போட்டி நிறைய இருக்குது. நீங்கள் இத்தனை நாள் அதில் நம்ம போட்டி போட வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், அதில் நீங்கள் வந்து ஜெயிக்கக்கூடிய தருணமாக செலவெல்லாம் போக இந்த வருடம் ஒரு முழு சேமிப்பு ஏற்படுத்தியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரும். சரி, இந்த சேவிங்ஸை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுவும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எனர்ஜி என்னென்னா பெரும் போராட்டம். இந்த வருஷம் டார்கெட்டாக நீங்கள் வந்து சம்பாத்தியம்லாம் இவ்வளோ நாள் பண்ணிட்டு தான் இருக்கும், ஆனால் ஒரு நாளும் நம்ம சரியான சேவிங்ஸில் இல்லை அப்படின்னு எனர்ஜிஸு இதை பண்ணோம். இது இந்த சேவிங்ஸை வந்து நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். உடல் ரீதியாக நலன், அதை வந்து முன்னாடியே ப்ரொடெக்ட் பண்ணணும். ஒரு வீடு வாங்கணும், ஒரு நிலமாக சேமிக்கணும், ஒரு அசையா சொத்தாக சேமிக்கணும், ஒரு காராக சேமிக்கணும், அல்லது பேங்க் பேலன்ஸில் சேமிக்கணும், அயல்நாட்டில் நம்ம சேமிப்பு கணக்கு வைக்கணும், இப்படி ஏதோ எவ்வளவோ விஷயம் இதை சேமிப்புக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பான முறையில் சேமிக்கிறதுக்கு மிகுந்த போராட்டுதல் இருக்கும், மிகுந்த காம்படிஷன் இருக்கும். அதிலெல்லாம் ஜெயிச்சு அந்த பணத்தை வாங்கி நீங்கள் ரொம்ப அதுக்குள்ளே போட்டு இருப்பீங்க. சரி, இதில் முதல் கட்டமாக புது கார்ட்லேருந்து எடுப்போம். வருட ஆரம்பத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து வருட ஆரம்பத்திலே உங்களுக்கு கிடச்சிருது. இந்த போராட்ட குணம் அல்லது அதிக காம்படிஷன் சண்டை இல்லை மல்டிபிள் டாஸ்க்கு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். மல்டிபிள் டாஸ்க்கு அதிலெல்லாம் இருந்து கூட இது வந்து இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வரும். மல்டிபிள் டாஸ்கில் சம்பாதிக்கிறீங்க. இதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆன்மீகத்தை தேடி அந்த தயவை வாங்கணும்னு உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி கண்டிப்பாக பிறக்குங்க. ரொம்ப மனசு வந்து நிறைய விஷயங்கள் மல்டிபிள் நிறைய விஷயம் டேலண்ட்டை கற்றுப்பீங்க. அதில் எல்லாத்துலேருந்தே நமக்கு பணம் வரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கால்குலேஷனில் நீங்கள் போட்டுட்டு அதுக்கு நிறைய ஆன்மீக தேடலும், இன்னொன்று வந்து உங்களை நிறைய தனிமைப்படுத்திக்கொள்வீங்க, அதில் ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் க்ரியேட்டிவான விஷயங்களில் செயல்படுவீங்க. நல்ல ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை அதெல்லாம் கூட இருக்கும், அதெல்லாம் சேவிங்ஸ் தான். சில பேர் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸை வந்து புத்தாடை வந்து ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதே மாதிரி நகைகளை ஸ்டாக் வைப்பாங்க. அது மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டதுக்கெல்லாம் உலகம் உங்களை சுற்றி இயங்கும், அதுதான் இந்த வேர்ல்டு. இது வந்து இந்த கார்டு வந்து செம்மையான கார்டு. ஸோ சூப்பரான ஒரு மேஜர் ஆர்கானா வந்து உங்களுக்கு வந்திருக்கு, தி வேர்ல்டு. ஸோ தி வேர்ல்டுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபீல் ஆஃப் ஃபார்ச்சூன், சூப்பர். நான் சொன்னதில் வந்து எந்த குறையும் இல்லை. ஸோ தொடர்ந்து ஒரு ஓட்டம் வாழ்க்கையில் வந்து பாசிட்டிவான ஓட்டம், தி மெஜிஷியன். பாசிட்டிவான ஓட்டத்தை வந்து எல்லாருமே ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு தரப்போகிறாங்க. நல்ல உங்கள் கோப்பையில் வந்து நல்ல ஒரு மீன் மாட்டி உணவு, இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ப்ராஸ்பரிட்டிஸை சொல்லுவாங்க.
ஸோ இந்த கோப்பையில் வந்து அது கிடைக்கிறது, வெளியூர் பிரயாணம், காசு வந்து வர்றது, ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. நல்லா சப்போல் பண்ணி தான் இத்தனைக்கும் எனக்கு அனுப்புகிறேன். சரி, முதல் 2-3 மாதங்களுக்கான பொது பலன் அது மாதிரி கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டில் வந்து ரொம்ப ஹெட்டிக்காக இருக்கும், ரொம்ப காம்படிஷன் இருக்குது, ரொம்ப வேலையை வந்து மல்டிபிள் டாஸ்கில் உள்ளே போட்டுக்கிறோம் அப்படிங்கிற ரீதியில் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் ஏற்படும். இதில் வந்து திடீர்னு உங்களுக்கு வந்து எங்கேயோ ஏதோ பிளாக் ஆகுது, நம்மளை வந்து செயல்பட விடாமல் தடுக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அந்த ஹெர்மிட் அப்படிங்கிறதுல வந்து அடுத்தவங்களுக்கு ஒளி காட்டக்கூடிய ஒரு அரிக்கன் லைட் மாதிரி வச்சுருப்பாரு, அதில் ஒரு ஸ்டார் இருக்கும். அவர் வேணால் தனிமையுடையவராக இருக்கலாம், வீடு வாசல் இல்லாதவராக இருக்கலாம், ஆனால் அவர் உங்களுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டுதலாக கண்டிப்பாக கொடுப்பார். கண்டிப்பாக உங்களோட வயதில் பெரியவராக கண்டிப்பாக இருந்தே ஆகணும், வயது முதிர்ந்தவர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அந்த வயது முதிர்ந்தவர் உங்கள் வாழ்க்கையில் வந்து வழிகாட்டுதலை கரெக்டாக கொடுப்பார். இது ஒரு ஆன்மீக தேடலில் கூட அந்த விஷயம் இருக்கும். என்ன சொல்ல போனோம்னா, அந்த மல்டிபிள் டாஸ்க் அப்படிங்கிறது வந்து மல்டிபிள் டாஸ்க்கு ஒரு டூலிங்கோட வேலை செய்கிறது, எதுவாக இருந்தாலுமே வந்து அவங்க இதை வந்து நிறைய காடலில் நெகட்டிவ் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு பார்ட்னரை பற்றி கேட்கும்போது இது வந்துச்சுன்னா அவங்களுக்குள்ளே சண்டை வரும் அப்படிம்பாங்க, இல்லைன்னா போராட்டம் நிறையா இருக்கும் அப்படிம்பாங்க. இருந்தாலுமே அதுக்கேற்ற பணம் வந்து நம்ம கை வரும், எல்லார் கையிலையும் பார்த்திங்கன்னா அந்த இது இருக்கும். ஸோ மிதுன ராசி நேயர்கள் வந்து பெண்மணிகளுக்கான வெற்றி எப்போவுமே உண்டு, எல்லார் கையிலும் அவங்க உழைப்புக்கேற்ற வெற்றி வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்போது ஸோ இந்த வெற்றியோட இது தான் இந்த பேஜ் ஆஃப் கப்ஸு. உலகம் உங்களை, இன்னொன்று வந்து இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க, சினிமாவில் இருக்கிறவங்க, தனக்கு பேரும் புகழும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து வெற்றிக்கான வாய்ப்பு வந்து மிதுன ராசி இந்த வாட்டி டாரட் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்குங்க. அடுத்து வந்து காதல் நிறைவேறும் தருணம், அப்புறம் வந்து பெரியவங்களுக்கு பித்ரு கர்மாக்கள்லாம் செய்கிறதுக்காக ராமேஸ்வரம், இந்த மாதிரி பெரிய காசி, இந்த மாதிரி இடங்களுக்கு பிரயாணம் செய்து வருவதற்கான விஷயங்கள்லாம் இந்த 12 மாதத்துக்குள்ள கண்டிப்பான முறையில் முக்கியத்துவம் பெற்று நீங்கள் போயிட்டு வருவீங்க. திருமணம் ஆகக்கூடிய யோக நிலை வரும். அதே சமயம் நீங்கள் சிஏ இந்த மாதிரி அரசாங்கம் சம்மந்தமான ஏதாச்சும் குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமில் இருக்கீங்க, அரசாங்க உத்தியோக உயர்வுக்காக படிக்கிறீங்கன்னா அது கைகூடும் வாய்ப்பாக இந்த வருடம் உங்களுக்கு அமையப்பெறுது. அதுவும் இல்லாமல் ரொம்ப காடு ரொம்ப புதுசுங்கிறதுனால சரிகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிறு மன முறிவு வந்து கொஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனச்சோர்வு, எல்லாருக்குமே 12 மாதமுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துடாது. ஸோ 3வது மாதத்தில் ஒரு 4வது வாரம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த மனச்சோர்வு உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் வந்து அது கண்டிப்பாக குயின் ஆஃப் பெண்டக்கல்ஸ் வந்து 4th மந்த் ஸ்டார்ட்டில் வந்திருக்கு, சூப்பராக உங்களுக்கான அந்த ஆக்டிவேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ பெண் துணை, பெண் தாய்மார்கள் துணை எல்லாமே வந்து செம்மையாக நடக்கும். 4th மந்தெல்லாம் உங்களை வந்து கையில் பிடிக்க முடியாது, அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ஒரு பெரிய டபுள் பேமெண்ட்டு இல்லைனா வந்து அதிகப்படியான சம்பாதிக்கும் நிலமையில் இருப்பீங்க. விஷயம் என்னென்னா, உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து உங்களோட பிஸி ஷெட்யூல் தான் எல்லாருக்குமே தெரியும். சரி, இப்போது இதில் இன்னொரு விஷயமான ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கேன், கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பான ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதே மாதிரி ஃபண்ட் ரைசிங் அப்படி கிடைக்காது உங்களுக்கு, ஒரே வேலையில் வந்து ப்ரொமோஷன் அந்த மாதிரி கிடைக்காது. நீங்கள் இரு வேலைகளை வேலை பார்க்கக்கூடிய கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடியது தான் இந்த வந்து இந்த சுது. அதே மாதிரி பிடிவாதமாக ஒரு தொழிலில் நிலைநிறுத்தி நெவர் கிவ் அப் அப்படிங்கிற விஷயத்தில் அந்த சேவிங்ஸை வந்து நீங்கள் ஆரம்பிப்பீங்க. காதல் சம்பந்தமான விஷயங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போது இந்த காமன் ப்ரெடிக்ஷனில் வந்து ஒரு கார்டு எடுத்துருப்போம். சூப்பர், பாருங்கள், ஹாப்பி ஃபேமிலி. ஸோ ரிஷபத்துக்கு வந்த மாதிரி இது அனைத்தும், ஆனால் ரிஷபத்துக்கு ஓவர் ட்ரை சேடோட இது எண்டில் தான் ஒரு விஷயம். உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரை கிடையாது, சிறு சிறு மனசோர்வு தான், ஆனால் ஒரு நல்ல விஷயம் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. அடுத்து வந்து மகளிருக்கான ஒரு அணுகுமுறையை பார்த்துருவோம்.
மகளிர்னா அனைத்து வகையான மகளிரும் தான், கல்யாணம் ஆனவங்க, ஹவுஸ் ஒய்ஃபு, வேலைக்கு போகிறவங்க, படிச்சுக்கிட்டு இருக்கவங்க, விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க அனைவருக்குமே வந்து ஒரு பலன் நம்ம சொல்லுவோம். ஆட்டோமேட்டிக்காக கார்டு ஓப்பன் ஆகிருக்கு. சரி, இது வந்து சூப்பர் கார்டு, 10 of Cups ஓப்பன் ஆகிருக்கு அப்ரைட்டு. சரி, வந்து இந்த கார்டில் வந்து அடுத்து ஓகே, இந்த வாட்டி வந்து உழைப்பு, ஆரோக்கியம், நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி, நல்ல ஒரு ஃபண்டு, ஹெல்த்து, எல்லாமே வந்து மகளிருக்கு உண்டுங்க. மகளிர் அடித்து தூள் கிளப்ப போகிறீங்க. மிதுன ராசிக்கு வந்து நெகட்டிவ் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. மாத இறுதியில் எப்படி இருங்க, ஆரம்பத்தில் எப்படி இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, சூப்பராக இருக்குது. கூடுமான வரைக்கும் வந்து குழந்தை பேர் அதிகபட்சமாக வருவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து மிதுன ராசிக்கு இருக்குங்க. சரி, அடுத்து உங்களுக்கான வண்டி வாகனம், குடும்ப சூழல், லக்ஸரியஸ் லைஃபு அனைத்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து மிதுன ராசிக்கு இருக்குது. இப்போது வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நறுக்குன்னு சொல்லுங்கள் ஒரே பதில் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வந்து வேலை கண்டிப்பாக கிடைக்கும், நல்ல ஸ்ட்ராங்கான வேலையாகவே கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. மற்றபடி அரசாங்கம் இல்லாமல் பரீட்சை எழுதுகிறவங்களுக்கெல்லாம் வந்து அரசாங்க வேலையில் ப்ரொமோஷன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் வந்து நிறையா இருக்குங்க. எக்ஸாமில் வந்து பாஸ் ஆகிறதுக்குரிய விஷயம் இருக்குது. அப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் வந்து மிதுன ராசிக்கு இருக்குது. ஸோ இழந்த வேலையை மீண்டும் பெறக்கூடிய வைராக்கியத்துடன் பெறக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷன்ஸும் வந்து மிதுன ராசிக்கு நிறையா இருக்குங்க. அடுத்து 4 of Pentacles, நைட் ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்திருக்கு. இது நான் வந்து ஆரோக்கியத்துக்காக எடுத்தேன். அப்போது பிளட் கவுண்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். இருப்பினும் வந்து யோகாஸ், அதில் வந்து மனதை செலுத்தி, இல்லைன்னா வந்து மூச்சு பயிற்சி அந்த மாதிரி இடத்துல ஏதாச்சும் மனதை செலுத்தி, நடைப்பயிற்சி அப்படின்னு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டால் வளமான வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது. நன்றி மிதுன ராசி நேயர்களே. உங்களுக்கு ரெமடி கார்டோ நம்பர்ஸோ தேவையில்லை, மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸாக தான் இருக்குது. இருப்பினும் எங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக சொல்லுங்கள், எல்லாருக்கும் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 5 5 இந்த எழுத்தை உங்களுக்கு எந்த விஷயம் கைகூடி வரணுமோ அந்த விஷயத்தை தெளிவாக பாசிட்டிவாக எழுதணும். பாசிட்டிவாக எழுதி அதை சுற்றி கிளாக் வைஸ் நீங்கள் எழுதி வர்றது விஷயம் வந்து சூப்பராக இருக்கும். கலர்ஸ் வந்து கிரீன் கலர் அண்ட் பிங்க் யூஸ் பண்ணுங்கள். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.